ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம்ஸ் டைம். இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திருக்கும் போதே மணி 6 ஆயிடுச்சு. ஏன்னா நைட் வந்து ஹூக் வைக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி கட்டிங் போட்டு வச்ச ப்ளவுஸ் தான். திடீர்னு இன்றைக்கி காலையில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஈவினிங்கே வரேனாங்க, நான் தான் காலையில் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து காலையில் வரும்போது அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சு வைக்கணும். மொட்டையாக இத்தனை மணிக்குன்னு சொல்லலை, காலையில் வரேன் அப்படின்னாங்க. எப்படியும் 7:30 தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். 7:30 ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்காந்தோம் அப்படின்னா இன்னொரு 3/4 மணி நேரம் வேலை இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்லோவாக கரெக்டாக தைச்சோம்னா, கரெக்டான ஸ்பீடில் தைச்சோம்னா 3/4 மணி நேரம் வேலை இருக்கும். இடையில கரண்ட் போகாமல் இருக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து 9 மணிக்குள்ளே கொடுத்துடலாம். 9 மணிக்கு வராங்களா 10 மணிக்கு வராங்களான்னு தெரியாது, ஆனால் வந்து 9 மணிக்குள்ளே நம்ம முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அப்படி தான் வந்து தைக்கணும். பெருசாக சமைக்கிற வேலையும் இல்லை, தக்காளி மட்டும் வணக்கிட்டு தயிர் சாப்பாடு தான் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போகிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 7:30 7:30 நான் வேலையை முடிக்கணும். டக்குன்னு போய் வேலையை பார்ப்போம். பணியார ஊற்றி தக்காளி மட்டும் வணக்கணும். வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து வேக வச்சு வச்சுட்டேன். எழுந்திரிச்ச உடனே வேக வச்சு வச்சுட்டேன். லைட்டாக சுடுதண்ணில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தொக்குக அதிகமாக கிடைக்கும், தொப்ப தொப்பையாக வராது நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் வணக்கி விடணும். அப்புறம் பணியார் ஊற்றிடலாம். ஏன்னா நைட்டு வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த சாப்பாட்டை கொஞ்சம் தயிர் சாப்பாடு மாதிரி பண்ணி கொடுத்து விட்டுலாம். பால் இருக்குது. ஸோ பெரைய ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்குள்ளே தவஞ்சிரும். இந்த வெங்காயம் வந்துட்டு தயிர் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கறக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் தயிர் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கறக்கு இது வந்து பழைய சாப்பாடு மெத்தடில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த ப்ளவுஸ் வந்து நேற்றே எடுத்து முடிச்சு வச்சுட்டேன். ஆனால் இருந்தாலுமே இது ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பால்ஸாக இருந்தால் கொஞ்சம் எடுப்பாக தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரொம்ப பிளைனாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஜிக்ஜாக் மிஷினில் இந்த மாதிரி ஒரு டிசைன், அதுலேயே பேட்டர்ன் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து அப்படியே போட்டுட்டேன். இது என்னென்னா காப்பர் ஜரிகையில் யூஸ் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். இதுக்கும் போட்டேன், கையிலையும் போட்டேன். அப்போவே ஏன்னா கொஞ்சம் பொசுக்குன்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு பீட்ஸ் வந்து கோர்த்துட்ருக்கேன் கையிலேயே. இதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா ஆறு நீடிலேயே கோர்த்துருக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக, நமக்கு டைமும் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கங்கே மட்டும் இப்படி பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி திலகம் ஷேப் பீட்ஸ் ஒன்றும், திலகம் ஷேப் பீட் ஒன்றும், சுகர் பீடு ஒன்றும் வச்சு அங்கங்கே கோர்த்துட்டு வரேன். இது வந்து குட்டி நீடில் வச்சு தான் கோர்க்குறேன். ஸோ இதை கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ப்ளவுஸ் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு, இதை போட்டதுக்கப்புறமா அப்படி தெரியுது. ரொம்ப ஆமாம், ரொம்ப சிம்பிளாக தான் போட்டோமோ அப்படின்ட்டு. பீட்ஸ் வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே லுக்கு சூப்பராக இருக்குது. பீட்ஸும் வந்து ஃபுல்லாக கோர்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்படி தள்ளி தள்ளி கோர்த்துருக்கேன். இதையவே வந்து நெருக்கமாக கோர்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இது வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வேலையும் செய்யலை, வீடு கூட்டில் துணி துவைக்கல, விலை கழுவில், எந்த வேலையுமே செய்யலை. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சு போட்டு வச்சிட்டேன். இந்த க்ரீன் ப்ளவுஸ் வந்து காலையில் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த க்ரீன் ப்ளவுஸ் வந்துட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சிட்டேன். ஒரு ஸ்டிச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து போட்டு வச்சிட்டேன். இது வந்து இவங்க இந்த கஸ்டமர்கிட்டயே கொடுத்தாலே கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா ப்ளவுஸ் எடுத்து கொடுக்குறது மட்டும்தான் வேலையே. இப்போ பார்க்குறதுக்கே கொஞ்சம் ப்ளவுஸ் கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது நமக்கு. சரி ஓகே, இதையும் இந்த பேக்லேயே போட்டு வச்சுட்டு இந்த ப்ளவுஸு, அதுக்கப்புறமா இதுக்கு பீட்ஸ் வச்ச ஒர்க்கு, அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்தது, கொஞ்சம் நான் தைச்சது சரியில்லை, ஒரு சைடில் இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தது. கையை வந்து ஸ்லீவ் லென்த்தாக வச்சுட்டேன், அவங்க சொன்ன அளவோட லென்த்தாக வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் முடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு வாங்குவாங்க, அவங்க அம்மாட்ட இருந்தால் கொடுத்துடணும். அவங்க வந்து போட்டு பார்த்தாங்க, ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குதுன்னா மறுபடியும் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஃப்ராக் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு ஆல்ட்ரேஷன், அவங்க சைஸுக்கு ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு எப்படியே திரும்பணும் அப்படின்னா, இந்த மிஷினில் தான் நான் வந்துட்டு அந்த டிசைன் போட்டேன், பார்த்தா தெரியும்ல. இதில் வந்து 13 நம்பரில் இருக்கிற டிசைனில் வச்சு போட்டேன் காப்பர் ஜரிகை. ஸோ காப்பர் ஜரிகை கொடுத்து போட்டேன். இதுலேயே வந்துட்டு இந்த டிசைன் 20-க்கு 20 நம்பருக்கு மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த செட்டிங்கெல்லாம் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுலேயே எனக்கு இன்னும் ஃபுல்லாக ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இல்லை. இந்த டிசைனில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஒரு கவர் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக பேஸ் பண்ணுறதுக்கே வைக்க முடியுமா? பார்டருக்கு வந்து ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்குது. இதெல்லாம் வச்சா இருந்ததே தெரியாது, போட்டதே தெரியாத மாதிரி இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமே வச்சுட்ருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஜாக், இது வந்து 3 நம்பர் வந்து ஜிக்ஜாக், இது வந்து நெருக்கமாக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் பண்ண மாதிரியே இருக்கும்.
இது நல்லாயிருக்கும். மூணு நம்பர் அப்புறமா 13 14 நல்லாயிருக்கும். 15 கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். மற்ற ஸ்டிச்செல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான். மணி 2:30 ஆயிடுச்சு. கஸ்டமர் இதாகும் வந்து ஃபோன் வந்து விட்டது. ஹலோ, காலையில் வணங்கின தக்காளி இருக்குது, இதுக்கே வந்து தோசையை ஊற்றி சாப்பிட்றலாம். பணியாரம் ஊற்றுனது அப்படியே இருக்குது. தோசையை மட்டும் ரெண்டு ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஹிப்பெல்ட் ஒன்று செய்யணும். அதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு கொடுக்கணும் ஹிப்பெல்ட்டு. அதையுமே என்ன பண்ணலாம், அந்த ஹிப்பெல்ட்டுமே இந்த குப்பையோட குப்பையை அந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹிப்பெல்ட்டையுமே இதை வச்சே டிசைன் பண்ணிடலாம். பாதி டிசைன் வந்து இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ஸ் கோர்க்கறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த ஹிப்பெல்ட்டையும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். நான் முடிச்சுட்டு தான் காமிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்பப்போ டைம் இருக்காது. டைம் கிடச்சதுனாலும் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்பப்போ அந்த குட்டி குட்டி கிளிப் எப்பவும் எடுக்கிற மாதிரி குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். அடுத்தது ஹிப் பெல்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து டிஷ்யூ மெட்டீரியல் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கேப் இருந்தால் கூட பெருசாக தெரியாது. என்ன கலரில் நம்ம ஹிப் பெல்ட் செய்கிறோமோ அந்த கலர்லேயே மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஃப்ரேமுக்கு செட் ஆகலை பத்தலை அப்படிங்கிறதுனால இது வந்து பைப்பிங்காக எடுத்து வச்சுருப்பேன். இந்த கிளாத்லாம் அந்த கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹிப்பெல்ட் என்ன சைஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரேம் சைஸில் அந்த ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா எந்த சைஸில் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கொயராக வேணுமா இல்லை கொஞ்சம் 1.5 இன்ச்சில் வேணுமா 2 இன்ச்சில் வேணுமா அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு அந்த ஜிக்ஜாக் மிஷினை வச்சுட்டு இப்படி லைன் மட்டும் போட போகிறேன். அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு இடையில பீட்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மிஷினில் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். வீடெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணல. டேபிள்லேயும் அப்படி தான். இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் கட்டிங் போட்டது, அதுக்கப்புறமா அதுக்கு வேஸ்ட்டு பட்டிக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. ஃபஸ்ட் வந்து இந்த ஹிப்பெல்ட் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த க்ளீன் பண்ணுற வேலையில் கை வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்தது, அந்த மெட்டீரியல் எடுத்தது இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். கோல்டன் கலரும் டிஷ்யூ மெட்டீரியல்லாம் மட்டும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே அப்படி அப்படியே இருக்குது, எதையுமே எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 15 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டேன். ஒன்று வேணுமோ 1.5 வேணுமோ அப்படிங்கிறது, 1 இன்ச் அகலம் வேணுமோ 1.5 இன்ச் அகலம் வேணுமோ அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இதுக்குமே ஃப்ரேம் செட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஓகே ஹிப் பெல்ட் தான் அப்படிங்கிறதுனால. கீழே வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்து கீழே கொடுத்துக்கணும். இப்போ வந்து இது 13 நம்பரில் வச்சுருக்கேன். 13 நம்பர் அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி டிசைன் காமிச்சேன்ல அந்த ப்ளவுஸில் அந்த டிசைன் தான் வரும். நமக்கு வந்து 3 நம்பர் ஜிக்ஜாக் தான் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே 3 கொண்டு வந்துடலாம். இது 3 நம்பர் வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி இப்படி மட்டும்தான் அந்த ஊசி குத்து விழுவும். ஒரு ஊத்து இந்த பக்கம் ஒரு ஊத்து அந்த பக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் சைஸும் கீழே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0 இந்த மாதிரி வச்சிட்டோம், 0 விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அகலம் கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா இப்படி குட்டி குட்டியாக குத்தி எடுத்துருவோம், அது பார்த்தா ஜிக்ஜாக் மாதிரியே தெரியாது. ஓரளவுக்கு வைக்கும்போது தான் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் நமக்கு. 0 வச்சோம் அப்படின்னா தான் நெருக்கமாக வரும். ஓகே ஓகே, இது வந்து நெருக்கமாக வர்றதுக்கு ஒரு குத்துங்க ஒரு குத்துங்க அப்படியே கிட்ட கிட்ட வரும். இதுதான் வந்து அகலம் வைக்கிறதுக்கு. இங்கே பார்க்கும்போது தெரியுதா இந்த டிசைன் தான் வந்து அகலம் வைக்கிறதுக்கு. 5 வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப அகலமாக கிடைக்கும் நமக்கு. அகலமாக கிடைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக கவர் பண்ணிடலாம் ஏரியாவை. இது வந்து எதுக்குன்னே யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் வச்சுட்ருக்கேன். 0 இருக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் 0 வச்சுருக்கேன். ஜிக்ஜாக் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு வந்துடும். இது என்னாச்சுன்னா ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் தள்ளி தள்ளி அடிச்சிட்டேன். அதுவோட பிரச்சனை இல்லை, பார்க்குறதுக்கு நீட்டாக தான் தெரியும் கோல்டன் கலருங்கிறதுனால. என்னாச்சுன்னா இந்த சைடில் 1/4 இன்ச் கேப்பும் இந்த சைடில் வரும்போது குறுகிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே கிளாத்தில் கொஞ்சம் டயர்டாயிருச்சு, இன்னி வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படி லைனாக வரைஞ்சிட்டு போகாமல் இந்த லைனில் ஒன்றும் இந்த லைனில் ஒன்று வரைஞ்சிட்டு இங்கிருந்து இன்னொன்று தள்ளி இங்கிருந்து ஒரு ஸ்டெப் தள்ளியோ ஏதோ ஒன்று அளந்து வச்சுட்டு அந்த மாதிரி தான் வரையணும். இங்கிருந்து 1 ஃபூட் அளவுக்கு தள்ளி வச்சுக்கலாம், இங்கிருந்து இன்னொரு ஃபுட் அளவுக்கு தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற கேப்பை பீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம். இந்த பாக்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த எல்லாத்துலேயும் லைன்லேயும் இதை வந்துட்டு
இப்படி லைன்லேயும் பீட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி பார்ப்போம் எப்படி ஃபஸ்ட்டு இதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். லைன் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அது நல்லா இல்லை அப்படின்னா, ஜிக்ஜாக் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூஸ்னாக அடிச்சு விட்ருவேன். சென்டரில் பீட்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. செகண்டாக போட்டது கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. இதில் வந்து செகண்ட் லைன் போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அன்னைவனாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பீட்ஸே கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது என்னென்னா, ஓரத்தில் வந்து கண்டிப்பாக ஷுகர் பீட் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா ஜரி ஒர்க் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சரி பார்க்குறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இது பைப்பிங் கிளாத் தானே, பைப்பிங்காக கொடுத்து வச்சுருந்த கிளாத் தான். அதில் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்தது போக மிச்சிருந்ததில் தான் நான் அதை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணினது இதை இதை பேஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த சைடில் கொடுத்ததால் இது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் செட் பண்ணணும். ஸோ இது வந்து டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன், எப்படி பண்ணேன், பீட்ஸ் கொடுத்தேன்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.